நமஸ்டே ஸ்டூடெண்ட்ஸ் டுடே வே கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் ஹெவி வாட்டர் அண்ட் ஹைட்ரஜன் பெராக்சைட் ஹெவி வாட்டர் டி டுஓ இஸ் ஆக்சைட்ஸ் ஆஃப் ஹெவி ஹைட்ரஜன் அதாவது நமக்கு ஹெவி வாட்டர் நம்ம நமக்கு டி டூ ஓன்னு சொல்லுவோம் டி டூன்றது நமக்கு என்ன சொல்லணும் நமக்கு டியூட்ரியம் அதாவது டியூட்ரியம்ன்றது நமக்கு ஆல்ரெடி லெசனோட ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம் டியூட்ரியம்ன்றது நமக்கு ஹைட்ரஜனோட ஐசோடோப்ஸ் இருக்கக்கூடிய டைப்ஸில் ஒரு டைப்ஸ் மொத்தம் நமக்கு த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஐசோடோப்ஸ் இருக்குது ஹைட்ரஜனில் ஒன்று ப்ரோட்டியம் டியூட்டியம் அண்டு ட்ரீட்ரியம் அதில் செகண்ட் டைப்பாக இருக்கக்கூடிய டியூட்ரியம் அதான் நமக்கு என்ன சொல்கிறோம் நமக்கு ஹெவி ஹைட்ரஜன் சொல்கிறோம் அந்த ஹெவி ஹைட்ரஜன் ஆக்சைட்ஸ் ஆஃப் ஹெவி ஹைட்ரஜ் தான் நமக்கு என்ன சொல்கிறோம் நமக்கு ஹெவி வாட்டர்னு சொல்கிறோம் இதில் இருக்கக்கூடிய ஒரே பார்ட் ஆஃப் ஹைட்ரஜன் ஹெவி வா ஹெவி வாட்டர் பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ நார்மல் வாட்டரில் எவ்வளோ ப்ரெசெண்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் தௌசண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஆர்டரி வாட்டரில் நமக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஹெவி வாட்டர் நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும் மெயின்லி இந்த ஹெவி வாட்டர் நமக்கு எப்படி அப்டைன்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைட்ராலிசிஸ் ப்ராசஸ் மூலிமா நமக்கு அப்டேன்ட் ஆகுது மெயின்லி இது நமக்கு எந்த ப்ராசஸ் மூலிமா அப்டைன்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைட்ராலிசிஸ் ப்ராசஸ் மூலிமா நமக்கு அப்டைன்ட் ஆகுது ஆஸ் டூ ஓ டஸ் நாட் அண்டர் கோஸ் ஹைட்ராலிசிஸ் ப்ரா ப்ராசஸ் ஆஸ் ஈஸிலி ஆஸ் எச் டுஓ இந்த ஹெவி வாட்டர் பார்த்திங்கன்னா நமக்கு அவ்வளோ சீக்கிரமாக நமக்கு என்ன ஆகுனா நமக்கு நார்மல் வாட்டர் மாதிரி நமக்கு ஹைட்ராலிசிஸ் ப்ராசஸ்க்கு நமக்கு போகாது செகண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டி ஓ பார்த்திங்கன்னா நமக்கு கலர்லெஸ் ஆர்டர்லெஸ் அண்ட் டேஸ்ட்லெஸ் லிக்விட் டி டூ நமக்கு கலர்லெஸ் அண்டு ஆர்டர்லெஸ் அண்ட் டேஸ்ட்லெஸ் லிக்விடாக நமக்கு சொல்கிறோம் கலர்லெஸ் நம்ம நமக்கு எந்த ஒரு கலர் கிடையாது அதே மாதிரி ஆர்டர்லஸ் நம்ம நமக்கு ஒரு மாதிரி எந்த ஒரு மாதிரி ஸ்மெல்லும் கிடையாது டேஸ்ட்லெஸ் மாதிரி டேஸ்ட்டும் இருக்காத லிக்விட் தான் நமக்கு இந்த ஹெவி வாட்டரோட ஃபிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம் இதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்ரெடி நம்மளோட நார்மல் வாட்டர் ஒரு டேப்லெட் காலம் பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் அதோட அதோட நமக்கு கம்பைன் ஆகிருக்கும் நெக்ஸ்ட் இதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னா நம்ம இப்போ பார்க்கலாம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹெவி வாட்டர் வேணா காம்பவுண்ட் கண்டெய்னிங் ஹைட்ரஜன் ஆர் ட்ரீட்டட் வித் டி ஓ ஹைட்ரஜன் அண்டர் கோஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டியூட்ரியம் அதாவது ஏதாவது ஒரு காம்பவுண்டில் நமக்கு ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய காம்பவுண்டை நம்ம டியூட்ரியம் அதாவது டி ஓ கூட நமக்கு ரியாக்ட் ப ட்ரீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை நமக்கு இந்த ஓவில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய டியூட்ரியம் காம்பவுண்ட் மாலிகுல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்சேஞ்ச் அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும் அதுக்கான எக்ஸாம்பிள் அதுக்கான ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே சோடியம் ஹைட்ராக்சைட் அதாவது என்ஏஓஹஎச் கூட ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க என்ஏஓஓஹெச் கூட நமக்கு டிடுஓவை நமக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க ட்ரீட் பண்ணியிருக்காங்க ட்ரீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய டிடுஓ அதாவது நமக்கு இங்கே ரெண்டு டியூட்ரியம் மாலிகிள்ஸ் நமக்கு இங்கே ப்ரெசென்டாக இருக்குது அதில் இருக்கக்கூடிய ஒரு டியூட்ரிய மாலிகிள்ஸ் என்ன ஆக போனால் அதாவது ஓஎச் ஹைட் ஹைட்ரஜன் நமக்கு என்னாக போனால் நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆக போகுது இதில் இருக்கக்கூடிய ஒரு டியூட்ரியம் மாலிக்கல் இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகுது அப்படி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுச்சனா நமக்கு ப்ராடக்டாக என்ன கிடைக்குன்னா டூ என்ஏஓடி ப்ளஸ் ஹெச்ஓடிஆ நமக்கு கிடைக்கும் ஹெச்ஓடிஆ கிடைக்கும் இது ஒரு எக்ஸாம்பிள் செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு சோல் அமோனியம் குளோரைன் அதாவது என்ஹெச் ஃபோர் சிஎல் கூட டியூட்ரியம் ஹெவி வாட்டரை நமக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க ட்ரீட் பண்ணியிருக்காங்க அங்கே ட்ரீட் பண்ணும்போது இங்கே என்ன ஆகும் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய ஃபோர் ஹைட்ரஜன் மாலிகுல்ஸை நமக்கு என்ன ஆக போனால் நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆக போகுது ஃபோர் ஹைட்ரஜன் மாலிகுல்ஸை நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆச்சு காம்பவுண்ட் நமக்கு என் டி ஃபோர் சிஎல் ஆகும் ப்ளஸ் ஹெச்ஓ டி நமக்கு கிடைக்கும் இந்த எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன்ஸ் மூலிமா நமக்கு என்ன நம்மளால் எதை டிடெர்மைன் பண்ண முடியும்னு பார்த்திங்கன்னா ஒரு காம்பவுண்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் அயானிக் ஹைட்ரஜன் காம்பவுண்ட் நமக்கு ப்ரெசென்டாக இருக்குன்றதை நம்மளை இந்த ரீப்ளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் மூலிமா நமக்கு க க பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நமக்கு டி டுஓ அதாவது ஹெவி வாட்டரை நமக்கு ஹைப்போ பாஸ்போரஸ் ஆசிட் கூட நமக்கு ட்ரீட் பண்ண போகிறாங்க ஹைப்போ ஃபாஸ்பரஸ் அந்த பார்த்திங்கன்னா நமக்கு H3PO2 த்ரீ பி ஓ டூ நமக்கு என்ன சொல்லணும் நமக்கு ஹைபோ பாஸ்போரிக் ஆசிட் இந்த ஹைபோ பாஸ்போரிக் ஆசிட் கூட நமக்கு டி டூஓவை நமக்கு ரியாக்ட் பண்ண போகிறாங்க ட்ரீட் பண்ண போகிறாங்க அப்படி ட்ரீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்போ பாஸ்பெரிக் ஆசிடில் ப்ரெசெண்டாக இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அதாவது ஹெச் த்ரீ த்ரீ மாலிகுல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அஜன் இங்கே நமக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு இருந்தாலும் இங்கே என்ன ஆக போனால் நமக்கு ஒரே ஒரு டியூட்ரிய மாலிகுல்ஸ் ஆக போனால் ஹைட்ரஜன் அஜன் ஆட்டம்ஸை நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகுது அப்படி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு காம்பவுண்ட் ஹெச் டூ டி பிஓ டூவாகவும் ப்ளஸ் ஹெச்டிஓவாகவும் நமக்கு கிடைக்கும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் ஆல்சோ யூஸ்டு ப்ரூ சாரி இதில் என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு இந்த காம்பவுண்ட் நமக்கு மோனோபிக் ஆசிடுன்னு தெரியுது ஏன் பேசிக் ஆசிட்னு தெரியும் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபைட்டதன் ஆட்டம் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் தான் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்குது அப்போ ஒரு நம்பர் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் ஆனால் அதை நமக்கு என்ன சொன்னால் மோனோபிக்னு சொல்கிறோம் அப்போ இந்த ஹைப்போ பாஸ்போரிக் ஆசிட்ன்றக்கூடிய காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பேசிக் ஆசிட்ஸ் அப்போ இந்த இடத்துல நமக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் நமக்கு அயானிக் காம்பவுண்டை ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹைட்ரஜன் காம்பவுண்ட் தான் நம்ம ஒரே ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு அயானிக் காம்பவுண்டாக நமக்கு ப்ரெசென்ட் ஆகியிருக்கு இந்த டியூட்ரியம் காம்பவுண்ட் நமக்கு சில எக் காம்பவுண்ட்ஸை நமக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் நமக்கு யூஸ் ஆகிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஏஎல் ஃபோர் சி த்ரீ ப்ளஸ் டுவெல் டி டூ கேவ்ஸ் ஃபோர் ஏஎல் ஓடி த்ரைஸ் ப்ளஸ் த்ரீ சிடி ஃபோர் இந்த மாதிரியான சில காம்பவுண்ட்ஸும் நமக்கு இங்கே இந்த ட்ரியன் காம்பவுண்ட் மூலியம் நமக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியும் நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் ஹெவி வாட்டர் ஹெவி வாட்டரை நமக்கு ஒயிட்ல நம்ம இங்கே யூஸ் பண்ணணும் நமக்கு மாட்ரேட்டரை நமக்கு நியூக்ளியர் ரியாக்டரில் யூஸ் பண்ணுறோம் எதுக்கு மாட்ரேட்டராக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து இட் கேன் லோயர் த எனர்ஜி ஆஃப் ஃபாஸ்ட் மூவிங் நியூட்ரான்ஸ் அதாவது இங்கே நமக்கு நியூக்ளியர் ரியாக்டரில் நமக்கு இந்த டியூட்ரியம் வாட்டர் அதாவது ஹெவி வாட்டரை பார்த்தீங்கன்னா நமக்கு மாடுரேட்டராக யூஸ் பண்ணுறாங்க மாடரேட்டர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஸ்ட் மூவிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸை நமக்கு ஸ்லோ டவுன் பண்ணக்கூடிய ப்ராசஸை நமக்கு மாடுரேட்டர்னு சொல்கிறோம் மாட்ரேட்டர்னு இங்கே நமக்கு நியூக்ளியர் ரியாக்டர் என்னவா யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பம்பார்ட் அதாவது ஒரு நியூட்ரான் நமக்கு பம்பான்மென்ட் பண்ணமுன்னாங்க அதுலேருந்து வரக்கூடிய நியூட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வேகமாக நமக்கு மூவ் ஆகும் எனர்ஜிஸ் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும் அந்த வேகமாக வர எனர்ஜிஸை நமக்கு ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு இந்த டியூட்ரியம் வாட்டர் நமக்கு யூஸ் பண்ணுறாங்க செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இட் யூஸ் டு யூஸ் அஸ் ட்ரேஸ் டு ஸ்டெடி ஆர்கானிக் ரியாக்ஷன் அண்டு மெக்கானிசம் ஆஃப் மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் ஆர்கானிக் மெக்கானிக்ஸ் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸோட மெக்கானிசமோ அதோட மெட்டபாலிக் ரியாக்ஷன் ஸ்டெப் வைஸ் மெக்கானிசம் ரியாக்ஷன்ஸும் நமக்கு இதோட டியூட்ரியம் மூலிமா நமக்கு ஈஸியாக நமக்கு ட்ரேஸ் பண்ண முடியும் தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இட் யூஸ்ட் டு இட் யூஸ்ட் ஆஸ் எ கூலண்ட் இன் நியூக்ளியர் ரியாக்டர் இட் அப்சர்வ்ஸ் த ஹீட் எனர்ஜி தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த டியூட்ரியம் வாட்டர் நமக்கு கூ கூலண்ட் ஆயிலாகவும் சாரி கூலண்ட் வாட்டராகவும் நமக்கு நியூக்ளியர் ரியாக்டரில் யூஸ் பண்ணிடுது கூலண்ட் வாட்டராக இருக்கனால இது அங்கே என்ன யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஹீட் எனர்ஜியை நமக்கு அப்சர்வ் பண்ணுறதுக்கு இது நமக்கு யூஸ் ஆகுது நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா நமக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு ஹைட்ரஜன் பெராக்சைடு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெச் டூ ஓ டூ ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பெராக்சைடு நமக்கு இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடுன்னு நம்ம சொல்லலாம் இதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மெட்டல் பெராக்சைடை டைல்யூட் ஆசிட்ஸ் கூட நமக்கு ரியாக்ட் பண்ண போகிறாங்க என்ன பண்ண போகிறேன்னா மெட்டல் பெராக்சைட்ஸை டைல்யூட் ஆசிட்ஸ் கூட நமக்கு இங்கே ரியாக்ட் பண்ண போகிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ப்ரா ப்ர ப்ரிப்ரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பேரியம் பெராக்சைட் பேரியமோட மாலிகுலர் ஃபார்முலா பிஏ பெராக்சைடு நம்மளுக்கு ஓ டூன்னு சொல்லலாம் அதாவது ஆக்சிஜன்னா நமக்கு ஓ சொல்லுவோம் பெராக்சைட் காம்பவுண்டாக ஓ டூ சூப்பர் ஆக்சைடாக நமக்கு ஓ த்ரீன்னு சொல்லலாம் இங்கே நமக்கு ஓ டூன்றனால நமக்கு பெராக்சைட் காம்பவுண்ட் அப்போ ஃபஸ்ட் நமக்கு ஆக்சைட் ஓ டூனா பெராக்சைடு ஓ த்ரீனா நமக்கு சூப்பர் ஆக்சைடு சொல்லலாம் இங்கே நமக்கு ஓ டூன்றதுனால இதை நமக்கு பெராக்சைட் சொல்லலாம் அப்போ பிஏஓ டூ பேரியம் பெராக்சைடு இந்த பேரியம் பெராக்சைட் காம்பவுண்ட் நமக்கு இந்த பேரியம் பெராக்சிட் காம்பவுண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நார்மலாக ஏதாவது ஒரு டைல்யூட் ஆசிட்ஸ் கூட நமக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் டைல்யூட் ஆசிட்னும் போது இங்கே நமக்கு சல்ஃபியூரிக் ஆசிடில் லைட்ரோக்ளோரிக் ஆசிடுடு இல்லை ஏதாவது ஒரு டைல்யூட் ஆசிட்ஸ் கூட நமக்கு என்ன பண்ணால் நமக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் நம்ம நார்மலாக இங்கே நமக்கு சல்ஃபியூரிக் ஆசிட்ஸ் அதாவது கிங் ஆஃப் அண்ட் ஆசிட்ஸ் சல்ஃபியூரிக் ஆசிட் நமக்கு கிங் ஆஃப் ஆசிட்ஸ் நமக்கு சொல்லலாம் இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் கூட நமக்கு இந்த பேரியம் பெராக்சைட் காம்பவுண்ட் நமக்கு ரியாக்ட் பண்ண போகிறாங்க ரியாக்ட் பண்ண நார்மலாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ் தான் நம்ம நடக்க போகுது இங்கே என்ன ஆக இந்த ஓ டூ காம்பவுண்ட் நமக்கு இங்கே ரீப்ளேஸ்மெண்ட் ஆக ஆகும்போது நமக்கு பிஏஎஸ்ஓ ஃபோர் ஆகும் ப்ளஸ் ஹெச் டூ ஓ டூ அதாவது பேரியம் சல்ஃபேட் ஆகும் ப்ளஸ் ஹைட்ரஜன் பெராக்சைடாகவும் நமக்கு காம்பவுண்ட் கிடைக்கும் நம்மளோட செகண்ட் எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சோடியம் பெராக்சைடு என் டூ ஓ டூ கூட நமக்கு சல்ஃபூரிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணுறாங்க ரியாக்ட் பண்ணுவோம் நமக்கு சோடியம் சல்ஃபேட்டாகவும் ப்ளஸ் ஹைட்ரஜன் பெராக்சைடாகவும் நமக்கு காம்போ நமக்கு கிடைக்க போகுது செகண்ட் பார்த்திங்கன்னா வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்பரேஷன் இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்ரேஷன்ல எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடை நமக்கு எக்ஸ்க்ளூசிவாக நமக்கு ஆட்டோ ஆக்சிடேஷன் அதாவது த ஆக்சிடேஷன் மட்டும் நமக்கு ஆட்டோ அதாவது தனக்குத்தானே நமக்கு ஆக்சிடேஷன் நடக்க போகுது எது மூலயமா எந்த காம்பவுண்ட் மூலியமும் பார்த்தீங்கன்னா டூ அல்கைல் ஆந்த்ரோ கியூனோன் டூ அல்கைல் ஆந்த்ரோகியூனோன் காம்பவுண்ட் மூலியம் நமக்கு இங்கே ஆக்சிடேஷன் நமக்கு நடக்கும் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறத நமக்கு என்ன சொல்லணும் டூ அல்கைல் ஆந்த்ரோ கியூனைன்னு சொல்லுவோம் இந்த டூ அல்கைல் ஆந்த்ரோக்யூனை நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்டெப் என்ன பண்ணோம்னா நமக்கு கேட்டலிஸ் அதாவது நமக்கு ஹைட்ரஜன் நமக்கு இதில் நமக்கு ஆட் பண்ண போகிறோம் அப்போ ஹைட்ரஜன் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுனா இங்கே டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் நமக்கு என்ன ஆகுனா அது பாண்டை நமக்கு லீவ் பண்ணிவிட்டு நமக்கு இங்கே ஓ மைனஸ் காம்பவுண்டாக இருக்கும் இந்த ஓ மைனஸ் காம்பவுண்ட் கூட நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு கேட்டிலிஸ்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஹைட்ரஜன் காம்பவுண்ட் நமக்கு இங்கே ரீப்ளேஸ்மெண்ட் அதாவது ஹைட்ரஜன் காம்பவுண்ட் நமக்கு அங்கே ஆக்ட் ஆகும் போகுது அப்படி ஆக்ட் ஆகும்போது நமக்கு ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே மேலே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட என்ன ஆகும்னா நமக்கு ஹைட்ரஜன் நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகும் ஹைட்ரஜன் காம்பவுண்ட் நமக்கு கிடைக்கும் அப்படி ஹைட்ரஜன் காம்பவுண்ட் நமக்கு கிடைச்சினா அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு புக்கில் பேஜ் நம்ம ட்ரிபிள் ஒன்றில் நமக்கு பார்க்கலாம்